யூடியூப் சேனல் நேர்களுக்கு அன்பான வணக்கம் நம்ம ஒரு பழமொழி கேட்டிருப்போம் பக்கத்து வீடு பற்றி எறியதுன்னா அதை பத்தி நமக்கு என்ன கவலை அவங்க வீடு தானே அப்படின்னு சொல்லிட்டு அதே போல பக்கத்து தெருவில் தானே பிரச்சனை பக்கத்து தானே பற்றி எரிது அதை பத்தி நமக்கு ஒன்றும் கவலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருக்கவே கூடாது அப்படின்றதுக்காக அந்த பழமொழியை நம்ம பல முறை கேட்டிருப்போம் சொல்லியிருப்பாங்க ஏன் இதை சொல்கிறேன்னா உலகத்தையே புரட்டி போட்ட ஒரு நோய் அப்படின்றது கொரோனா சைனால தானேங்க வந்தது நாங்கள் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கிறோம் எல்லா இடத்தையும் பத்திரமா வச்சுருக்கோம் இந்தியாவுக்குள்ள கொரோனா வரவே வராதுன்னு சொன்னாங்க அதே போல் நம்முடைய முன்னாள் முதல்வர் நம்ம எடப்பாடி அவர்கள் கூட என்ன சொன்னார்னா வயசானவங்களுக்கு தான் கொரோனா வரும் மற்றவங்களுக்குலாம் வராது அப்படின்னு சொல்லி நம்ம துரைமுருகன் அவர்களை கூட வந்து கலாய்ச்சாரு அண்ணனுக்கு வயசாகிடுச்சி அதனால் பயப்படுறாரு போலன்னு சொல்லி ஆனால் ஆச்சுன்னா இந்தியா முழுக்க தமிழ்நாடு முழுக்க நிறைய பேருக்கு கொரோனா வந்து பல பேரை வந்து நம்ம இழந்துட்டோம் பல பேருக்கு நோ நோய் வந்ததனுடைய தாக்கம் கூட இன்றைக்கி அதிகமாக இருக்குது ஆனால் அது கண்ணுக்கு தெரியாத ஒரு நோய் நமக்கு அதுக்கு வந்து எச்சரிக்கையாக இருந்திருக்கணும் அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம் ஆனால் இப்போ நான் ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா எங்கோ ஒரு பிரச்சனை நடக்குது நமக்கு என்ன வந்ததுன்னு எப்பயுமே இருக்கவே கூடாது அவர்களுக்கு வர கூடிய பிரச்சனை என்பது நாளைக்கு நமக்கும் வரும் அப்படின்ற சிந்தனை எதிர்நோக்கு அதாவது தொலைநோக்கு சிந்தனை நமக்கு எப்பயுமே இருக்கணும் இதனை ஏன் இப்போ சொல்றேன் அப்படின்னா கர்நாடகாவில ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்கிறாங்க செப்டம்பர் பதினாலு ஹிந்தி தினம் கொண்டாடப்படும் அப்படின்னு சொல்லி கர்நாடகாவினுடைய உடைய மாண்புமிகு முதல்வர் திரு பொம்மை அவர்கள் அறிவிச்சிருக்கிறார் எப்பவுமே இல்லாத அளவுக்கு இப்போ மட்டும் எதுக்கு இந்த தினம் கொண்டாடப்படணும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய எதிர்ப்பு இருக்கு அந்த மாநிலத்தினுடைய முன்னாள் முதல்வராக இருந்த திரு குமாரசாமி அவர்கள் வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாரு இங்கே வந்து கொண்டாடக்கூடாது இந்த மாதிரி எதனால் ஹிந்தி தினம் கொண்டாடுறீங்க கர்நாடக மக்களினுடைய வரி பணத்தில் நிச்சயமாக ஹிந்தி தினம் கொண்டாடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு குறிப்பா வட இந்தியாவில் இருக்கக்கூடியவர்கள் தான் இந்த ஹிந்தி தினத்தை கொண்டாடுவாங்க ஏன்னு கேட்டா அங்கே ஹிந்தி பேசக்கூடிய மக்கள் கணிசமா இருக்கிறாங்க பேசக்கூடிய மக்கள் என்பதை விட ஹிந்திய தாய்மொழியாக கொண்டவர்கள் இருக்காங்க ஆனால் தென்னிந்தியாவில் அப்படி ஒரு வாய்ப்பே கிடையவே கிடையாது தென்னிந்தியாவில் அந்தந்த மாநிலத்தில் இருக்கக்கூடியவங்க அவங்கவங்களுடைய மொழியை தான் ரொம்ப வரவேற்பதும் ஒரு மொழியை வந்து ஒரு பெரிய அளவுக்கு வந்து நேசிக்கக்கூடிய விரும்பக்கூடியவர்களாக இருப்பாங்க கர்நாடகாவை பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்கக்கூடிய ரயில் நிலையங்கள்லாம் வந்து என்ன எழுதி வச்சாங்க ஹிந்தி தெரியாது ஹிந்தியில இனி நாங்கள் வந்து எழுத மாட்டோம் அப்படின்ற ஒரு பெரிய பிரச்சனை வந்து நமக்கு தெரியும் நம்ம தமிழ்நாட்டும் சொல்லவே தேவையில்லை உலகத்திலேயே ஒரு மொழிக்காக உயிரை விட்ட தியாகிகளை கொண்ட மாநிலம் ஒரே நாடு தமிழ்நாடு தான் அப்படின்றது தெரியும் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இருமொழி கொள்கையை தான் நம்ம வச்சுருக்குறோம் இன்று அண்ணா வாழ்கிறார் வாழ்ந்து கொண்டே இருக்கிறார்ன்றதுக்கு அதுதான் அடையாளம் அதே போல் கேரளாவில் கேரளாவை எடுத்துக்கிட்டால் அங்கே வந்து கேரள மொழி தெலுங்கானா இங்கே எடுத்துக்கிட்டா ஆந்திரா போன்ற மா மாநிலங்களில் தெலுங்கு பேசக்கூடிய மக்கள் அதிகமாக இருக்கிறாங்க அவங்களுடைய தாய்மொழி தெலுங்குன்றது நமக்கு அனை அனைவருக்கும் தெரியும் எப்பவுமே இல்லாத அளவுக்கு இப்போ ஏன் அதுவும் குறிப்பாக தென்னாட்டில் இப்படி ஒரு பிரச்சனையை கிளப்பி விடுறாங்க உடனே இங்கே இருக்கக்கூடிய கலாச்சார காவலர்களெலாம் பொங்கி எழுவாங்க ஒரு மொழியை கற்றுக்கிட்டா என்ன ஒரு மொழியை கொண்டாடினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஏன் கொண்டாடாமல் இருங்களேன் இப்போ கொண்டாட வேண்டிய அவசியம் என்ன வந்திருக்கு வட இந்தியாவில் இருக்கிறவங்க என்றைக்காச்சும் தென்னாட்டு மொழியை கொண்டாடி இருக்கிறாங்களா தமிழை கொண்டாடுறோன்னு சொல்லியிருக்கலாம் தமிழை கொண்டாடுறோன்னு சொல்லி கொலை பண்ண தான் ஜாஸ்தி இங்கே இருக்கக்கூடிய நம்மளுடைய திருவள்ளுவர் சிலையை எடுத்துன்னு போயிட்டு கருப்பு கவரில் கட்டி எங்கே தூக்கி போட்டாங்க குப்பைத்தொட்டி பக்கத்தில் தருண் விஜயின்னு ஒருத்தர் போட்டார்ன்றது நமக்கு நல்லாவே தெரியும் அப்போது எதற்காக இங்கே ஒரு மொழி அப்படின்றது ஒரு பெரிய விஷயமே கிடையாது எத்தனையோ பேர் உலகத்தில் பல மொழியை கற்றுக்குறாங்க நம்ம இங்கே பாசி மணி ஊசி மணி வைக்க வைக்கக்கூடிய அக்காங்களோ அண்ணங்களோ எவ்வளோ அழகாக வந்து மொழியை பேசுகிறாங்க ஆங்கிலத்தில் பேசுகிறாங்களே தெலுங்கில் பேசுகிறாங்க கன்னடத்தில் பேசுகிறாங்க ஃப்ரெஞ்சு இதெல்லாம் எப்படி அவங்க போய் ஸ்கூலில் படிச்சுட்டு வந்ததுலாம் கிடையாது அவர்கள் கேட்டு கேட்டு வளர்ந்தது தான் அப்படியே பேசுகிறாங்க அதனால் ஒரு மொழியை கற்றுக்கிறதுன்றது ஒரு பெரிய விஷயம் கிடையாது இங்கே நம்ம மொழியை வந்து எதிர்க்கலை அந்த மொழிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இந்துத்துவ அரசியலை பண்பாட்டு படைய பண்பாட்டு தான் நம்ம வந்து எதிர்க்கிறோம் அப்போ என்ன பண்பாட்டு பாடு எடுப்பு வந்துருச்சு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் இப்போ ஹிந்தியை சொல்லுவாங்க அதன் பின்னாடியே என்ன பண்ணுவாங்கன்னா சமஸ்கிருதம் அப்படின்னு கொண்டு வருவாங்க சமஸ்கிருதம் தான் இந்தியாவினுடைய மொழி அப்படின்ற விஷயத்தை கொண்டு வருவாங்க அதை நம்ம மீறி கேட்டேன்னு வச்சுக்கோங்களேன் சிவனுடைய இருந்து தான் சமஸ்கிருதம் வந்தது இன்னொரு பக்கம் டமரத்தில் இருந்து தான் ம தமிழ் வந்தது அப்படின்லாம் பீட்டர் விடுவாங்க ஆக இப்போது இதை வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா மொழியை வைத்து அவங்க ம இந்துத்துவ அரசியலை வந்து செய்வாங்க இதுதான் நமக்கு தெரிஞ்ச விஷயம் கர்நாடகாவில் தொடர்ச்சி அப்படி தான் நடந்துகிட்ருக்கு உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஹிஜாப் அப்படின்ற ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து எங்கே ஸ்கூலுக்கு போகிற மாணவியும் ரெண்டு பேர் வந்து அந்த ஹிஜாப்பை போட்டு வந்தாங்கன்னு சொல்லி அது ஒரு பெரிய பிரச்சனையாக்கி ஸ்கூல் மாணவர்களை ஹிந்துத்துவ ஹிந்துத்துவ அமைப்பானி விபி போன்ற அமைப்புகளை உள்ளே இறக்கி எந்த அளவுக்கு அவங்க பிரச்சனை செய்து கலவரமாக மாற்றினாங்க அங்கே வந்து சுட்டுக்கொல்லப்பட்டாங்க அப்படின்ற விஷயம்லாம் நமக்கு தெரியும் அடுத்த பிரச்சனையா பாருங்க இப்ப சமீபத்தில் நாட்டினுடைய சுதந்திரத்தை சவர்கருடைய புகைப்படத்தை அவங்களுடைய விளம்பரங்கள்லாம் கொடுத்துருந்தாங்க இந்த நாட்டினுடைய முதல் பிரதமராக இருந்த திரு ஜவஹர்லால் நேரு படத்தையும் எடுத்துட்டாங்க இப்படி தொடர்ச்சியாக சர்ச்சை வேலைகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய அரசு தான் கர்நாடக அரசு ஏன் அவங்க இப்படிலாம் செய்கிறாங்க மற்ற மாநிலங்களை விட இவங்க மட்டும் இந்த மாதிரி விஷயங்கள் செய்து ஏன் அப்படின்னு நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா என்ன தெளிவாக தெரியும் இங்கே இருக்கக்கூடிய ஒரு சங்கி அரசியல் அங்கே பாஜக அரசு நடக்குது அதனால தான் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து தொடர்ச்சியாக நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும் மொழி அப்படின்னு எடுத்துக்கிட்டா அந்த மொழியை வெறித்தனமாக வச்சிருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தை கொண்டவர்கள் இடத்துல ஹிந்தியை நாங்கள் கொண்டாடுறோம் ஹிந்தி நாள் கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி அவங்க முடிவெடுக்கிறாங்க பெரிய அளவுக்கு அங்கே எதிர்ப்பு வந்திருக்கு எல்லா எதிர்க்கட்சி தலைவர்களும் இப்படி தான் செய்யக்கூடாதுன்னு சொல்லி தங்களுடைய கடுமையான கண்டனங்களை வச்சுருக்காங்க இப்போ செப்டம்பர் பதினாலு ஹிந்தி தினத்தை கொண்டாட போகிறாங்களா அல்லது மக்களுடைய எதிர்ப்பு அரசியல் கட்சிகளுடைய எதிர்ப்பை கேட்டு பயந்து பின்வாங்கி பின்வாசல் வழியாக ஓட போகிறாங்களா அப்படின்றத நம்ம இனிமேல் தான் பார்க்கணும் ஆனால் ஒரு மொழியை கற்றுக்கிறதுக்கு ஒரு மொழிக்கு நாம் என்றைக்குமே எதிரானவங்க கிடையாது அல்லது ஒரு மொழி பேசக்கூடிய மக்களுக்கு நாம் என்றைக்குமே எதிரானவங்க கிடையாது இந்த பாசிச பாஜக அரசு மொழியை வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப பெரிய அரசியலை பண்ணுவாங்க நம்ம தமிழ்நாடு இது எத்தனை ஏற்கனவே பார்த்துட்டோம் இதெல்லாம் நமக்கு பழகி போன ஒரு விஷயம் அதனால் வந்து மற்ற மாநிலங்கள்லாம் அதனுடைய தாக்கத்தை இப்பதான் உணர ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஏற்கனவே நாங்கள் ஹிந்தியை ஏற்றுக்க மாட்டோம் தான் கர்நாடகா அந்த அரசாங்கம் இப்படி ஒரு அறிவிப்பு இந்த ஹிந்துத்துவ அரசு பொலிட்டிக்கல் பிளே கேம் விளாட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது இதை தொடர்ந்து என்ன பண்ணுவாங்க கண்டிப்பாக சமஸ்கிருதத்தை கொண்டு வருவாங்க அங்க முடிச்சு அடுத்தது மற்ற மாநிலங்களுக்கு வருவாங்க தமிழ்நாட்டுக்கு இந்த பிரச்சனையை கொண்டு வருவாங்க ஆனா தமிழ்நாட்டு மக்களை பத்தி உங்களுக்கு தெரியும் ஏன்னா டிவியில் உட்காந்துக்கிட்டு டீஷர்ட்லேயே ஹிந்தி தெரியாது போடான்னு பேசக்கூடிய துணிச்சல் உள்ள ஆட்களை கொண்ட ஒரு மாநிலம் ஒரு மண் தான் நம்முடைய தமிழ்நாட்டு மண் அப்படின்றது சங்கிகளுக்கு நல்லாவே புரியும் ஆனால் இந்த மாதிரியான ஹிந்துத்துவ அரசியலை இவங்க இதோட நிறுத்திக்கணும் தான் நம்முடைய வேண்டுகோள் நம்முடைய சிந்தனை ஏன்னு கேட்டால் அமைதியாக இருக்கக்கூடிய மக்களை தொடர்ச்சியாக இப்படி ஏதாச்சும் ஒரு விஷயங்களை சொல்லி சொல்லி அவர்களுடைய உணர்வுகளை தூண்டி விடுறது கலவர செய்து பிரச்சனை ஏற்படுத்தி மக்களை மக்களை மோத விடுறது ஜாதி பிரச்சனை மத பிரச்சனை இந்த மாதிரியான விஷயங்களை ஏற்படுத்தி விட்டு அங்கே மொழி பிரச்சனையெல்லாம் கொண்டு வரது பாஜகவினுடைய பாசிச அரசினுடைய வெளிப்பாடு இதை ஏன் தான் செய்கிறாங்க அப்படின்னா அங்கே ஆளக்கூடிய ஆட்சி என்பது கர்நாடக ஆட்சி மீண்டும் அங்கே ஆட்சி மாற்றப்படக்கூடிய ஒரு சூழல் வரபோது கர்நாடகாவில் தேர்தல் வரக்கூடிய காலம் நெருங்கிவிட்டது அதனால இப்படி ஒரு சங்கீதனமான அரசியலை செய்கிறாங்க நிச்சயமாக கர்நாடகாவில் மீண்டும் காங்கிரஸ் ஆட்சி வரணும் முன்னாள் முதல்வராக இருந்த திரு நம்முடைய சமூக நீதி அரசியல பேசக்கூடிய சித்தராமையா தலைமையிலான ஒரு ஆட்சி அமைய வேண்டும் என்பதான் நம்ம நம்மை போன்றவர்களுடைய கருத்தாக இருக்குது தொடர்ச்சியாக நம்ம பார்ப்போம் இவங்களுடைய சங்கீத்தனமான அரசியலை நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் மீண்டும் கர்நாடகா மக்கள் பாஜகவை தேர்ந்தெடுக்க மாட்டார்கள் என்பதில் உறுதியாக இருப்போம் பாஜக அங்கே வந்து மக்கள் கிட்ட மக்களை சந்தித்து ஓட்டு வாங்க போகிறது கிடையாது எம்எல்ஏக்களை தூக்கி தான் அவங்க வந்து ஆட்சி அமைக்க போகிறாங்க ஏற்கனவே அப்படி தான் அமைச்சிருக்காங்க அப்போ இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு மக்கள் தங்களுக்கான நியாயத்தை நீதியை ஏற்கனவே செய்த துரோகத்துக்கு சரியான ஒரு பதிலடி கொடுக்க வேண்டும் அப்படின்றத நம்முடைய நோக்கம் எது எப்படியா இருந்தாலும் மொழியை வைத்து இப்படி அரசியல் செய்யக்கூடிய பாசிச பாஜகவை நாம் எதிர்ப்போம் நம்முடைய மொழி என்பது வெறும் ஒரு லாங்குவேஜ் ஒரு ஓசை அப்படின்றதை தாண்டி அது நமக்கு உணர்வு பூர்வமாக நமக்குள்ளே கலந்து இருக்கக்கூடிய விஷயம் அதை யாருக்காகவும் எதற்காகவும் எந்த அரசிற்காகவும் நாம் விட்டுக் கொடுக்க கூடாது என்பதில் உறுதியாக இருப்போம் என்று சொல்லி தொடர்ந்து இது போன்ற கருத்துக்களை எல்லாம் நம்முடைய புரட்சி பெண் யூடியூப் சேனல் மூலமாக கேட்டு ஆதரவு கொடுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து பாருங்கள் நன்றி வணக்கம்